அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் 10 சிம்ம ராசியில் 10 பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள் ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்மராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது சொந்த மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் மன அழுத்தத்தை சந்திக்க நேரலாம். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். குழந்தைகள் மூலம் ஏமாற்றங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஈகோ மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். காதல் குடும்ப உறவு பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உறவு மிதமானதாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உறவில் ஈகோ மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முதிர்ச்சியற்ற நடத்தை காரணமாக காதலில் பின்னடைவுகள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை உறவில் எதிர்பார்ப்புகளை குறைந்தபட்ச அளவில் வைத்திருக்க வேண்டும். நிதிநிலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்தமாக மிதமான நிதி நிலைமை இருக்கலாம். அரசு வரி மற்றும் சுயநலத்திற்காக செலவு செய்யலாம். பெற்றோர் மற்றும் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கும் செலவுகளும் இருக்கலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலுக்காகவும் செலவுகள் ஏற்படலாம். பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊடக வணிகம் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களுடன் மாற்றங்களை காணலாம். பெண் ஊழியர்களால் இழப்புகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் பணியிடத்தில் தலைமைத்துவ திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறலாம். இருப்பினும் இந்த மாதத்தில் பணியில் சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரியர்களுடன் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். தொழிலை பொறுத்தவரையில் உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரத்தில் இந்த மாதத்தில் போராட்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க நேரிடலாம். முதலீடுகளின் முதிர்வுக்கான ஆதாயத்தை விரிவாக்கத்திற்காக வணிகத்தில் மீண்டும் உங்களால் முதலீடு செய்யலாம். வியாபாரத்தில் தொலைநோக்கு மற்றும் தலைமைத்துவத்தை செயல்படுத்தலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பணியாளர்களுடன் பிரச்சனைகள் இருக்கலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தலாம். தொழில் வல்லுநர்களை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தொழிலில் அறிவு மற்றும் ஞானத்தை மேம்படுத்தும் வகையில் மிதமான காலகட்டத்தை கடப்பார்கள். தொழிலில் பணவரவு நன்றாக இருக்கும். தொழிலில் அதிகாரம் இருக்கலாம். நீங்கள் தொழிலில் நம்பிக்கையை வெளிப்படுத்துவீர்கள். இந்த மாதத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களின் உடல்நிலை இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணும். வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் உடலில் ஏற்படும் அழுத்தத்தை தவிர்க்கலாம். தந்தையின் உடல்நிலை கவலைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் மற்றும் தாய்க்கு சிறிய உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் சிம்மராசி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கல்வி அம்சங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வழக்கமான கல்வி விஷயங்களில் சிறந்த
சிறந்து விளங்குவதோடு பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளை வளர்ப்பதற்கான தைரியத்தையும் நம்பிக்கையையும் மாணவர்கள் வளர்த்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும். கல்வியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்களும் இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு சாதகமாக முடியும். சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதும் துடிப்புடன் காணப்படும். நீங்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு செயல்படுவதில் வல்லவர்கள். இந்த மாதம் பணவரவு கூடும். செய்யும் காரியத்தில் மன திருப்தி கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம். வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும். ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரத்து கூடும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த டென்ஷன் குறையும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். விரும்பியபடி காரியங்கள் நடக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும். பிள்ளைகளில் நடத்தை மனதுக்கு நிம்மதியை தரும். புதிய நட்புகள் மூலம் உதவி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறை சந்திக்கலாம். சனி சஞ்சாரித்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். டென்ஷன் குறையும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றியிருந்த டென்ஷன் நீங்கும். உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசுவதில் வல்லவரான எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியும் ஆறுதலையும் தரும். சூரியன் சஞ்சாரத்தால் பணவரத்து கூடும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக பலன் தரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள். எடுத்த காரியம் வெற்றி பெறுவதால் மேல் அதிகாரியிடம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். வாழ்க்கையின் பிடிப்பு ஆர்வம் இல்லாமல் சலிப்பு உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்து கொள்ளவும். பெண்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும். பெரியோர் பாராட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.